உள் ஒதுக்கீடு குறித்த தீர்ப்பில் கிரீமி லேயர் குறித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் கருத்தை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை சந்தித்து விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் மனு அளித்துள்ளார். பட்டியல் பழங்குடி இனத்தவருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. 7 நீதிபதிகள் கொண்ட இந்த பேரமர்வில் சில நீதிபதிகள் SC பிரிவினருக்கும் கிரீமி லேயர் எனும் வருமான வரம்பை அளவுகோலாக கொள்ளும் ஒரு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும், முதல் தலைமுறையில் இடஒதுக்கீடு பெற்று முன்னேறிவிட்டால் அவர்களுக்கு மீண்டும் இடஒதுக்கீடு சலுகை வழங்கக்கூடாது என்றும் கருத்து தெரிவித்தார். இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் உச்சநீதிமன்றம் அண்மையில் அளித்துள்ள தீர்ப்பில் பட்டியல் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக கூறியிருப்பது நாடெங்கிலும் பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளதாகவும், அதாவது பொருளாதார அடிப்படையிலான கிரீமி லேயர் மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் ஆகியவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவையாக உள்ளதாகவும், எனவே இதனை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் ஆகிய 3 மாநிலங்களிலும் இந்த வருடத்தில் தேர்தல் நடக்க உள்ளது என்றும், ஏற்கனவே இந்த மாநிலங்களில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அவ்வளவாக இல்லை என்ற சூழல் நிலவுகிறது என்றும், உள் ஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் கிரீமி லேயர் குறித்த நீதிபதிகளின் பேச்சும் பாஜக அரசு இடஒதுக்கீட்டை ஒழிக்கப் போகிறது என்ற SC ST மக்களின் அச்சத்தை அதிகரிக்க செய்துள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக இந்த 3 மாநிலங்களிலும் SC ST மக்கள் பாஜகவை தோற்கடிக்கப் போகின்றனர் என்றும், இந்த தேர்தல்களில் தோல்வியடைந்தால் அது பிரதமரை மாற்ற வேண்டும் என்ற குரல்கள் எழும்ப காரணமாகிவிடும் என்றும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க அவசர சட்டம் பிறப்பித்ததே இப்போது பிரதமருக்கு இருக்கும் ஒரே வழி. பிரதமர் மோடி என்ன செய்யப்போகிறார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளாா்.